ஹாய் காய்ஸ், இது நம்ம சேனல் கனெக்ட் ஆகலை. வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க இல்லை, நம்ம சேனலே புதுசு தான். அதனால் அவங்க எல்லாம் நம்மளோட சேனல் வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஃபோட்டோவை எப்படி ஈஸியாக அந்த வீடியோவில் அந்த பேக்ரவுண்டில் அந்த ஃபோட்டோவை மட்டும் தனியாக கட் பண்ணி வேறு ஒரு பேக்ரவுண்டில் மாற்ற போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து அந்த பிக்சர் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம பிக்சார்ட்டில் போயிட்டு படாத பாடுபட்டு நம்ம மண்டே பிச்சுக்கிட்டு கிடப்போம். ஏன்னா பல பேருக்கு அனுபவம் இருக்கும், பிக்சார்ட்டில் போய் கட் அவுட் ஆப்ஷன் போயிட்டு நம்ம படுற பாடு இருக்கே, அதுவும் அதுலேயே ஒரு ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கும், அதில் நம்ம போயிட்டு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக கரெக்ஷன் பண்ணணும் நம்ம வேறு, அது ரொம்ப சிக்கலை கொடுக்கும். ஸ்னாப்சீட் இருக்குது, லைட் ரூம் இருக்குது, பிக்சல் ஆப் இருக்குது, இது மாதிரி எக்கச்சக்க ஆப் இருக்குது. இதுக்காக நம்மளோட ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவே. அத்தனையுமே போனோம்னா நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். இது தலைவலி பிடிச்ச வேலை. அதனால் இதெல்லாம் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிளிக் பண்ணோம்னா உடனே நம்ம கட் பண்ணி தரத்துக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோனில் வந்து க்ரோம் போங்க. க்ரோமு, ஃபோனு, லேப்டாப் எது வேணாலும் இருக்கட்டும், போயிட்டு பிஜி ரிமூவ்னு டைப் பண்ணுங்கள். அதில் பிஜி ரிமூவ்னு டைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சர்ச் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டாகவே வந்திருக்கு பாருங்கள், பிஜி ரிமூவ் பிஜி, அது கொடுங்க. அதில் அப்லோட் இமேஜ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேலரிக்குள்ளே போகும், உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கொடுக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதாகவே அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா அது கட் ஆகி செம்ம நீட்டாக வந்துருச்சு பாருங்கள், எந்த ஒரு லேகு எதுவுமே இல்லாமல். இதை இதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை வியூ பண்ணுங்கள், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்திருக்குன்னு.